தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த நீட் ரிசல்ட்டுடைய மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் இயர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எவ்வளோ ரேங்க்கும் இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020க்கு ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் லிஸ்ட் வந்து விரைவில் வந்து இப்போ வந்துடப்போகுது. ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டில் வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட் இயரை நான் சொல்கிறேன், அதை வச்சு உங்களால் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும் நம்ம இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ரேங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்படி நீங்கள் செக் பண்ணும்பொழுது ரேங்க்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, என்னடா இது ரொம்ப நாம் நினச்சோம் இது வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு எதுவுமே பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு என்பது எப்பயுமே இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வந்து லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டா அந்த ரேங்கை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும் அப்படின்றதுனால. ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 147 ஆகவும், அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் 129 ஆகவும் இருக்கும். அதே போல் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 40% வந்து பர்சன்டேஜ் இருக்குது. கூடவே வந்து 113 வந்து, அதாவது 113 மார்க்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக இருக்குது. ஸோ எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் 113, அதே போல் எஸ்டி எஸ்சி எஸ்சியோடைய ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அதே போல் ஓபிசி ஓபிசி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இவங்க எல்லாருக்குமே வந்து 113. அதாவது மொத்தத்துலேயே 3-3 தான். அன்ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 147, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் 129, மீதி எல்லாருக்கும் அதாவது எஸ்டி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் எஸ்சி எஸ்சி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஓபிசி ஓபிசி பிஹெச் இவங்க எல்லாருக்குமே வந்து 113 தான் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு இந்த 2020க்கு. சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம், 2019 ஆல் இண்டியா கோட்டா எவ்வளோ இருந்தது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஓசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 37,900 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரேங்க் வந்து இருந்திருக்கு. அது அந்த ரேஞ்சில் இருந்தவங்களுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு, சீட் வந்து கிடச்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 68,580 கிட்ட நமக்கு இருந்திருக்கு. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 77,460 அந்த ரேஞ்சில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இருந்திருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 96,005 அப்படின்ற ரேஞ்சிலையும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 252,800 அந்த ரேஞ்சில் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் கிடச்சிது. எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து 256,000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருந்தது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 9,573 அப்படின்ற ரேஞ்சில் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரேங்க்கு. எதுக்காக நான் ரேங்க் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்கை வச்சு தான் நமக்கு வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நமக்கு வந்து இந்த வருஷம் சீட் வந்து எந்தளவுக்கு நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதுதான் வந்து லாஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கிடச்சிருக்குன்னு தான் நம்ம அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களால் இதிலிருந்து கொஞ்சம் வேணால் ப்ளஸில் வரலாம் இந்த வருஷத்துக்கு ஆல் இண்டியா ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன ரிசல்ட் வந்தாச்சு இதை வச்சு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டா அவங்க கொடுக்கவும் போகிறாங்க நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு, அதை வச்சு உங்களால் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சீட்டு கிடைக்குன்றது வாய்ப்பு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் மெயின் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.